குஸ்கா எல்லாருமே சொல்லிட்டாங்க. கிருஷ்ணன் சார் வந்து மிக அருமையாக சமைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு டேஸ்ட் பார்க்கப்போதே தெரிஞ்சு மிக அருமையான சமையல் அப்படின்னு. நிச்சயமாக குஸ்கா எல்லாருக்கும் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக, கிருஷ்ணன் அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக, இன்னும் மிகப்பெரிய இயக்குனராக கொண்டு மேடையிலையும் மற்றபடி தமிழகத்தில் கொண்டு நிறுத்தங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. கிருஷ்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ரெண்டு பேர் தயாரிப்பாளர் தயாரிச்சிருக்காங்க. அதில் சின்னவர் ரொம்ப அழகாக பேசினார், பெரியவருக்கு டைரக்ஷன் பண்ணி விட்டார். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய படங்கள் சினிமா உலகத்தில் எடுக்கணும்னு எல்லோரும் முன்னாடி கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் ரேகா மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப காலமாக தெரியும், நான் சின்ன பையனாக இருக்குமே தெரியும். இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, எவர் ஸ்க்ரீன் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. எனக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன சினிமா கூட்டிருந்தாரு. நான் சுமார் ஒரு 47 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எங்கே போனாலும் புரட்சி தலைவர் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் வீடே நான் எம்ஜிஆர் நகரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் விஜய் சார் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் என்னை கைப்பிடிச்சி கூட்டு வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் ரங்கராஜன் சார் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க காமெடிலாம் பார்த்து ரசிக்காமல் யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய இயக்குனர், அவர் மேடையில் இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அனுமோகன் சார்கிட்ட ஒரு 3 படம் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கும் வாழ்த்துக்கள். டிபி கஜேந்திரன் சார் வந்து அவர் ஒரு நல்ல காமெடியின் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மிக நல்ல ஒரு இயக்குனர். அவர்கிட்ட நான் 3 படம் பண்ணியிருக்கேன். இதில் மேடையில் உட்காந்து பெரிய இயக்குநர்களோட நிறையா பேர் படம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். சவுந்தர் சார் வந்து அவர் வந்து மேடையில் பேச கூப்பிடும்போது சொன்னாங்க, நான் வரல மேடையில் வரமாட்டேன்னாரு. அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வேலை செய்வார். திரைப்படம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு சிலரில் அவரும் ஒருத்தர். அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் லாரல் காடி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, காமெடி கிங்கு, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள், அவர் ஒரு தந்தியில் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பெரிய ரசிகன் ஆகிட்டேனா. அந்த மாதிரி ஒரு அழகான இது உண்மையை சொல்கிற போது எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்புக்குட்டி அவர்கள் பெரிய ஹீரோவாக நடித்து இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக, மிக மிக சாதாரணமாக எல்லாத்தையும் அன்பாக பண்பாக பாசமாக பழகிற அவர். நிச்சயமாக சினிமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிலச்சிருப்பீங்க, அது எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து மயில்சாமி அவர்கள், சுமார் ஒரு 40 வருஷம் தான் நாங்கள் பேசியிருந்தோம். 40 வருஷம் நான் குண்டத்தூரில் இருந்தேன் வீடப்போம். குண்டத்தூர் ஒருவர் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதுக்காக அவரும் ஃபைட்டர்ஸ் ஆகணும்னு சேரணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அவர் வந்து பெரிய நடிகர் ஆகிட்டார். நான் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டேன், அவர் நடிகர் ஆகிட்டார். ஸோ எல்லாம் ஒவ்வொருத்தராக லிங்க் எல்லாருமே அப்படி வரிசையாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம். கிஷோர் எனக்கு குழந்தையாக தெரியும், அவங்க அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்திருக்காரா அவங்க அப்பா? இருக்காரா? எங்கே இருக்காரு? நல்லது. அவர் வந்து ரொம்ப குழந்தையாகவே எனக்கு தெரியும், நான் ஹீரோவாக வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி கிஷோர், வாழ்த்துக்கள். அப்பா அம்மா கூட எப்பவும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் உலகத்திலே கிடைக்காத அப்பா அம்மா தான், அதுக்கப்புறம் தான் நண்பர்கள், எல்லோரும் அப்புறம் தான். முதல்ல அம்மா அப்பா. அம்மா அப்பாவை எவன் எவன் மதிக்கிறான்னு அவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், தோல்வியை தர மாட்டான். இது புரட்சி தலைவர் என்கிட்ட சொன்னது, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து என் தம்பி சிவா, என் கூட நிறையா படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி ஃபைட் பார்த்தேன், பிரமாதமாக பண்ணியிருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் நிறையா படங்கள் நீ பண்ணோம். நான் ஒரு 1365 படம் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும். நானும் ஓரளவு என்னடா இவ்வளோ படம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு தான் டைரக்டர் ஆகிட்டேன். என் பசங்களெல்லாம் ஹீரோ வச்சுட்டு டைரக்டர் ஆகிட்டேன். சரி, அதில் எவ்வளோ? ஆமாம், 1320 படம் பண்ணிட்டேன். எங்கள் சன் டிவியில் ரெக்கார்டு படி நான் எவ்வளோ பண்ணேன் எனக்கே தெரியல. திடீர்னு டிவியில் போடாமல் அந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் தெரியும் கடைக்கு அவ்வளோ எழுதி நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல இதுதான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். இந்த படம் குஸ்கா வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோயினுக்கு ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்க அம்மா தானே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எனது அன்பு சகோதரர் நிகில் சார். எங்கே அவர்? நிகில் சார் வந்து அந்த அலரம், அவர் வேலையை முடித்தோடனே அந்த பக்கம் போயிடுவார். அவர் வேலை மட்டும்தான், அவர் டைரக்டருக்கே டைரக்டர் சொல்கிறவர். அவர் அவருக்கும் வாழ்த்துக்கள். தொகுப்பால் நீ ரொம்ப அழகாக தமிழ் பேசுனாங்க, உண்மையிலே உங்களுக்கும் எனக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னென்னா குடிக்காதீங்கன்னு ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குடிக்கக்கூடாது, குடிக்கிறதுனால ஆண்மை போயிடும், நரம்பு தளர்ச்சி வரும், மனுஷன் 40 வயசில் செத்து போயிடுவான். குடிக்காதீங்கன்னு அவங்க அழகாக ஒரு சொல்லிக்காங்க. சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு எதிர்ப்புள்ள அத்தனை பேரும் உங்களை வாழ்த்துறோம் சார். நாளைய வட்டத்தில் 60% குடிக்கிறவ 80% குடிச்சிட்டான், 100% கொடுத்தா குழந்தைக்கு வெளிநாட்டில் போய் பிச்சை எடுக்கணும். குழந்தைக்கே அந்த குடியை எவன் எவன் விடுறானோ அவன் தான் வந்து மனுஷனாக இருக்க முடியும். நீங்கள் இந்த படத்தில் எனக்கு எது பிடிச்சிச்சோ இல்லையா அந்த பாட்டு கேட்டனும் உங்களுக்கு கை கொடுத்தேன். நீங்கள் சொன்னீங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ குடிக்கலை. நாடு நல்லா இருந்துச்சு, வீடு நல்லா இருந்துச்சு, குடும்பம் நல்லா இருந்துச்சு, யாரும் பிரிஞ்சிக்கல. அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விடல, அப்பாவை கொண்டு போய் இதில் ஹாஸ்டலில் சேர்த்து ஹாஸ்டல் அது என்னங்க அது ஆசிரமத்தில் சேர்த்து விடல. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குன்னா குடிக்கிறது தான். அதனால தான் ஹீரோக்கள் தயவு செஞ்சு குடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க. ஏன்னா ஹீரோக்கள் குடிச்சிங்கன்னா படம் பார்க்குற ரசிகர்கள் அத்தனை பேரும் அவன் அப்பாவா அம்மாவா குருவா தெய்வமாக நினைக்கிறான். இப்போ வந்து இடையில ஒரு படம் பார்க்கும்போது சூர்யா சார் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சீன் பார்த்தேன். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சூர்யா சார், நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க, உங்களை எல்லாருமே ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க. நீங்கள் கிளாஸ் எடுத்து குடிக்கிறது, அவன் நினைக்கிறது என்ன நினைப்பான், நானும் குடிக்கலாம், என் தலைவன் குடிக்கிறான், என்னோட நடிகர் என்னால் நான் உயிருக்கு உயிராக நினைக்கிறேன் நடிகர் குடிக்கிறாரு, அதனால் நான் குடிப்பேன்னு சொல்லிடுவாங்க. தயவு செஞ்சு ஹீரோக்களுக்கு இந்த மேடையில் நான் சொல்கிறது, குடிக்கிற மாதிரி சீனோ தம் அடிக்கிற மாதிரி சீனோ இந்த கஞ்சா கசக்கிற மாதிரி சீனோ வைக்காதீங்க. நேற்று மட்டும் 15 கொலை நடந்திருக்கு. 15 கொலையுமே தண்ணி அடிச்சிட்டு, 3 இடத்துல பொண்டாட்டி கொலை பண்ணுறா புருஷனை, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானே ஒரே அடி மட்டைக்கு போட்டு அடிச்சு சொல்லிட்டா. 9 இடத்துல புருஷன் பொண்டாட்டி கொல்லியிருக்கான் குடிச்சிட்டு போதையில். அப்புறம் ஓரமாக உட்காந்து அழுதுருக்கான், நான் தெரியாமல் கொண்டுட்டேனே. ஏன் என்ன சொல்கிறேன்னா, அந்த குடியை மறந்துடுங்க. எல்லாம் படத்தில் புரட்சித்தல் வரைஞ்சால் கூட வில்லன் தான் குடிக்கிற மாதிரி சீன் வச்சுருப்பார், அதை திருத்துற மாதிரி இவர் பண்ணுவார். இவர் குடிக்கவே மாட்டார். ஒரே படத்தில் குடிக்கிற மாதிரி நினச்சாரு, அதில் அவரே நீ ஒரு மனுஷனானு சொல்லி அவரே ஒரு பாட்டு எழுதி பாட வச்சார். அந்த மாதிரி உத்தமன் புத்தமன் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நடித்த சினிமா உலகம், இந்த சினிமா உலகத்தில் இருந்து குடிக்கணும்னு சீனே வைக்காதீங்க. அது நம்ம கலாச்சாரத்தில் ஒத்து வரவே வராது. ஏன்னா இப்போ நான் என்ன நினைப்பாங்க, ஃபைட் மாஸ்டர் குடிக்க மாட்டாரா, டீ கூட குடித்ததில்ல, டீ கூட நான் குடிக்க மாட்டேன், வெத்தலை பார்க்க போட மாட்டேன், பீடி சீட் பண்ணேன், வெளியே சாப்பிட மாட்டேன். முதல்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க எல்லோரும், நான் மட்டும் கூட எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாங்க, நான் வெளியே சாப்பிட மாட்டேன். நம்ம கலாச்சாரம் என்ன, வீட்டில் முன்னாடிலாம் எங்கள் ஊர் எனக்கு தூத்துக்குடி எல்லாம் அவன் கிளப்பில் சாப்பிட்றான்ல, கிளப்புனா ஹோட்டலு, ஹோட்டலில் சாப்பிட்றான், அவன் குடும்பஸ்தான் அல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் சமையலே பண்ணுறதில்ல, நிறையா வீட்டில் சமையல் பண்ணுறதில்ல. சமையல் பண்ணுறதுனால அதை சொன்னாங்க, எனக்கு அந்த பேர் வராது, நக்கி நக்கி சாப்பிட்றது வந்து எனக்கு வரும். அதான் சுவைக்கு அதை எடுத்து நக்கி சாப்பிட்டு திரும்பி அடுத்ததில் நக்கி அப்புறம் சாப்பிட்டு அதை எச்சி தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கோம். தயவு செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க, பாசம் வளரும். அம்மா சமைச்சா தான் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு பாசத்தோடு சமைப்பாங்க. மனைவி சமைச்சா தான் வீட்டுக்காரர் தான் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சமைப்பாங்க. அக்கா சமைச்சா தான் தம்பி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. சமைக்கும்போது அந்த அன்பு வரும். மற்ற யார் சமைச்சாலும் எவன் சமைச்சாலும் காசுக்காக மட்டும்தான் சமைப்பான், அந்த காசுக்காக மட்டும்தான் இருக்கும். அன்பு வந்து உடம்புல வந்து வர்றதில்லை, உள்ளத்துலேருந்து வர்றது. அந்த உள்ளத்தில் எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த அன்பு அவ்வளோ சமையலில் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்டு பாருங்கள், 5-7 star ஹோட்டலில் கூட சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அம்மா கொடுக்குற பழையதில் ஒரு மிளகாய் கடிச்சி சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தயவு செய்து நீங்கள் எல்லாமே தண்ணி அடிக்கிறத விடுங்க. முதல்ல நாங்கள் நான் அரசாங்கம் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதர். இந்த நாடு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மயில்சாமி சார் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்கிறனால எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ அவர் கூட சொன்னார், என்ன உங்களுக்கு 67 அப்படின்னாரு. ஆமாம், 67 இன்னும் 200 வாழ்வேன் அப்படின்னேன். எப்படின்னாரு, புரட்சித் தலைவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒழுக்கமா, அதுக்காக புரட்சித் தலைவர் ஏன் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் உழைப்பு தூங்கவே இல்லை, அவர் தூங்கவே மாட்டார், தூங்கியே நான் பார்க்கல அந்த மாதிரி. ஏன்னா தூங்கலனாலும் அந்த நோய் வரும். எல்லா நோயும் தூங்கலனாலும் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு நாடி நரம்பும் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் அத்தனை இடம் கெட்டு போயிடும் தூங்கலைனா. அதனால தான் காலைல நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தூங்கணும் வந்திருக்காங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சித்த நூல்களில் யோகா நூலில் அத்தனையும் இருக்குது. நான் அதை கடைப்பிடிக்கிறேன், நான் 60 அதை கடைப்பிடிக்கிறேன். 4 மணிக்கு எழுந்திருச்சிருவேன், 60 எழுந்திச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ தம்பிக்கெலாம் தெரியும், நாங்கள் ஷூட்டிங் அவுடர் போனாக்க 4 மணிக்கும் 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு சினிமா அப்படி இருந்துச்சு, 6 மணிக்கு ஷூட்டிங் போனால் 40 நாள் ஷூட்டிங் போவோம். 250-300 சீல்டுலாம் என்கிட்ட 100 சீல்டு இருக்குது. ஏன்னா மயில்சாமியிட்ட பேசியிருந்தேன் சார், அப்போலாம் 170-300 சீல்டுலாம் என்கிட்ட இருக்குது சார், இப்போ ஒரு சீல்டு கூட அப்படி வரமாட்டேங்குது சார் அப்படின்னேன். சினிமா வந்து மொபைலில் பார்க்குறாங்க, மொபைலில் பார்த்தாக்க கண்ணு நரம்பு கெட்டு போயிடும். மொபைலே ஒரு 5 பார்த்தாலே கண்டு நரம்பு கெட்டு போயிடும். அது எல்லாருக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதிலெல்லாம் படம் பார்க்காதீங்க. ஏன் இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். எல்லோரும் கைத்தட்டுறீங்க, கைத்தட்டும்போது இன்பம் சந்தோஷம் எல்லாருக்குமே வரும். அதுக்காக தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க மாட்டாங்களா. அதனால தான் அப்போ வந்து நாடகம் வச்சாங்க, பாவகூத்துணி வச்சாங்க, எல்லாம் வந்து ஊரே அந்த மைதானத்தில் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எங்கே அந்த சந்தோஷம் யார்கிட்ட இருக்கா?
அம்மா அந்த ரூம்லேருந்து பிள்ளைகிட்ட அந்த பக்கம் பேசுகிறாங்க, அப்போ அந்த ரூம்லேருந்து பேசுகிறாரு. கூட்டு குடும்பம் வரங்க, ஒன்றா சாப்பிடுங்க, எல்லாருமே ஒன்றா சாப்பிடுங்க, வந்திருக்க அத்தனை பேரும் யாருமே வந்துடல, நம்ம குடும்பம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்னா எல்லாரும் ஜெயிப்போம். இந்த குஸ்கா மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த இவர் இந்த டைரக்டர் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு கூறிக்கொண்டு அம்மாவை அப்பாவை எந்த காலத்தில் மறக்காதீங்க. கருவறைக்குள்ளே ஒரு சிலர் தான் போக முடியும், எல்லாருமே கருவறைக்குள்ளே இருந்திருக்கும், அது அந்த அம்மாவோட வயிற்று கருவறை, அந்த அம்மாவை மறக்காதீங்க. தாய்க்கு பின் தாரம், தந்தைக்கு பின் யாருமே இல்லை, தந்தை தான் மிகப்பெரிய உயர்ந்த சொத்து, அந்த தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அந்த தந்தையை மறக்காதீங்க. தமிழ் உலகத்திலே மூத்த மொழி, மோடி அவர்கள் சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னி, அந்த ஒப்பற்ற தமிழை மறக்காதீங்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவார். நன்றி, வணக்கம்.